ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஒரு வீடியோவில் ஒரு குயிக் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது வாட்ஸ்அப் தரப்பில் வந்து இப்போ வந்து நியூவாக எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலாக வாட்ஸ்அப் தரப்புலேருந்தே சென்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே வந்து குயிக்காக வாட்ஸ்அப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டே வராங்க. வேறு ஆப்ஸ், டெலிகிராம், சிக்னல் இந்த மாதிரியான ஆப்ஸ்க்கெலாம் போகிறாங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க தவிர்க்கணும். அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வந்து ஸ்டேட்டஸ் எல்லாமே எல்லாருக்கும் எல்லோரும் வாட்ஸ்அப்புக்கும் சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸில் வந்து அதாவது ஒரு 4 ஸ்டேட்டஸ் வந்து போட்டிருக்காங்க. உங்களுக்கு வரல அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் உங்களுடைய வாட்ஸ்அப் ஆப் வந்து அப்டேட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்திருக்கும். அதில் வந்து 4 ஸ்டேட்டஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எப்போவுமே அதாவது வி ஆர் கமிட்டட் டு யுவர் ப்ரைவசி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நாங்கள் எப்போவுமே வந்து உங்களுடைய ப்ரைவசியை ஸ்ட்ராங்காக ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெசேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெசேஜை வந்து நாங்கள் ரீட் பண்ணவோ இல்லைனா லிசன் பண்ணவோ எந்த விதத்துலையும் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மூணாவதாக வந்து அவங்க வந்து லொக்கேஷன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த லொக்கேஷனை கூட அவங்க வந்து எந்த விதத்துலையும் ஷேர் பண்ணுறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கான்டாக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸை எந்த விதத்துலையும் அவங்க ஃபேஸ்புக்கோ ஷேர் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, இது எதுவுமே நாங்கள் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்றுக்கான இந்த குக்கீஸ் அண்ட் டேட்டாஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவசி பாலிசியில் ஸ்ட்ராங்கான ஒரு அப்டேட் அப்படிங்கிற மாதிரி அவங்க எந்த விதத்துலையும் கொண்டு வரல. ஸோ இதுதான் சின்ன சின்ன பிரச்சனை. நிறைய பேர் இப்போவே வந்து வாட்ஸ்அப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து வாட்ஸ்அப் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி குயிக்காக வந்து இந்த ப்ரைவசி பாலிசி அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த அப்டேட் அவங்ககிட்ட குயிக்காக சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. சந்திப்போம்.